Hello students, welcome to 1+1 channel. Next நம்ம வீடியோல 7th standard term 3 chapter 2ல example 2.3 பார்க்க போறோம். இந்த problem பாத்தீங்கன்னா out of 20 beads 5 beads are red. அதாவது total number of beads 20 beadsல 5 are red. 5 beads வந்து red beadsனா அந்த மணி இருக்கும்ல அதான் beads. அது வந்து red colorனு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? What is the percentage of red? அது என்ன percentage அப்படின்னு மாத்த சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஒரு கான்செப்டை பர்சன்டேஜ்க்கு மாத்த சொல்றாங்க. ஸோ எதை ஒரு பர்சன்டேஜ்க்கு மாத்தணும்னாலே இன்டூ 100% அந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. இப்போ இன்டூ 100%னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதணும். இதை எப்படி ஃப்ராக்ஷனாக எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இங்கே பாருங்க, டோட்டல் 20 பீட்ஸில் 5 வந்து ரெட்டு, கரெக்டுங்களா? இதை தான் நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்ற சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் கிடச்சிருச்சு பாருங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்றணும். அப்போ இட் இஸ் நத்திங் பட் இன்டூ 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ எப்பயும் போல் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். 0 கேன்சல் ஆகிடுச்சு, 2 1s are 2 5s are. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 5 × 5% இஸ் நத்திங் பட் 25%. இப்போ 25% ஆஃப் த பீட்ஸ் தான் என்னது ரெட் கலர் அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.